இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறேனா பிரெட் மலாய் ரோல் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் மலாய் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோயா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆகட்டும். அதில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப் மில்க் பவுடர். அடுத்து 2 டீஸ்பூன் க்ரீம், டபுள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக் ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை. மீட் பவுடர் வந்து இனிப்பாக தான் இருக்கும், அதனால் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா திக்காகிட்டே வந்து பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பட்டியில் ஒட்டாமல் இந்த ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ரப்ரி ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பால் வந்து கம்மியாக வர வரைக்கும், நல்லா திக்காக வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். அடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பாலில் வந்து குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கிண்டிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், பால் நம்ம ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறப்பையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப திக்னஸ் தெரியும். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீசாக ரோல் பண்ணிக்கலாம். சின்ன கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து ஓயா சொல்லுவாங்க, பால்கோவா மாதிரி இருக்கும்ல, இது ரெடி பண்ணத கொஞ்சமாக எடுத்து மிஸ்க்கு நீட்டாக இந்த மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு கொஞ்சமாக பிஸ்தா நட்ஸை வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இது வந்து ரோல் பண்ணிக்கலாம். தண்ணி தடவி ஒட்டி விட்டுறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சின்னதாகவும் வைக்கலாம், முழுசாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ண மில்க் இருக்கு இல்லையா, ரப்ரி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷாக பிஸ்தா வந்து போட்டுக்கலாம். அருமையான சீக்கிரமாக வந்து சூப்பரான பிரெட் மலாய் தயாராகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஸ் கிச்சனை வந்து ரசிச்சு பாருங்கள், ருசிச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.